எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான குளியல் பொடி தான் வந்து பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த இதுல இருந்து நம்ம வந்து குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து செகண்ட் மந்த்ல இருந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நான் என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாசத்துல இருந்தே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்கா இருக்க மாதிரி தான் இருந்தது. நான் ரெண்டாவது மாசத்துல இருந்து வந்து பச்சை பயிறு, அதாவது ஒரு கிலோ பச்சை பயிருக்கு வந்து ஒரு 12-15 ஆல்மண்ட் வந்து சேர்த்து நம்ம மிஷின்ல அரைச்சிட்டு அந்த பொடியை போட்டாலே வந்து நல்லா வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது. சிக்ஸ்த் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற அந்த குளியல் பொடியை வந்து நீங்க சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இப்ப வாங்க இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போது வந்து ஒரு கிலோ பச்சைப்பயிறு வந்து நான் எடுத்துக்கிறேன். பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஸ்கின்னு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். நல்லா ட்ரை ஸ்கின்னாக இருக்குது இப்போ உங்கள் குழந்தைக்கு ரொம்ப அப்படின்னா நீங்கள் வந்து பச்சைப்பயிறு அதிகமாக சேர்த்துட்டு கடலைப்பருப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா என் குழந்தையோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது அப்படின்றதுனால நான் பச்சைப்பயிறு ஒரு கிலோ பச்சைப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கடலைப்பருப்பு இல்லைனா 1/4 கிலோ கடலைப்பருப்பு தான் நான் வந்து சேர்த்துக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் பச்சைப்பயிறு அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 15-20 ஆல்மண்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு கை அளவுக்கு நல்லா காஞ்ச ரோஜா இதழ்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் சாமிக்கு வைப்போம் இல்லையா, அந்த பூவே காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு அதை வந்து வீட்லேயே நல்லா நிழல்லையே காய வச்ச ரோஜா இதழ்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சிடலாம். காஞ்சதுக்கு அப்புறமா மிஷினில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை அரைச்சிடலாம். மிஷினில் வந்து பவுடர் அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து கண்ணிலலாம் பட்டாலும் ரொம்ப எரிச்சல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த குளியல் பொடி வந்து சேர்த்துட்டு அதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய காய்ச்சாத பால் வந்து சேர்த்து கூட நம்ம குழச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பொடியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிடலாம். பெரியவங்களும் வந்து இதை ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என் குழந்தை பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோவும் இந்த குளியல் பொடி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது பார்க்குறதுல. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்கின் டோன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சித்துஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.